இது துளசி செடி. துளசியில் பல வகை உண்டு. கருந்துளசி என்றும் சாதாரண துளசி என்றும் கோயில்களில் பயன்படக்கூடியது. இது துளசியில் கருந்துளசியே நல்ல மருத்துவ குணம் நிறைந்தது. இது கருந்துளசி இது கோயில்களில் முக்கியமான தீர்த்தத்துடன் சேர்ந்து குளிக்கின்றது. அதிகமாக பெருமாள் கோயிலில் இதை பயன்படுத்துவர். இதன் மருத்துவ குணங்களை பார்ப்போம். இதன் மருத்துவ குணங்களில் இது மிகவும் பயன்படுகின்றது. இதை சாற்றை எடுத்து வர குழந்தைகளுக்கான சளி இருமல் காய்ச்சல் முதலியவை குணமாகும். சிறிது சாறு மட்டும் கொடுத்தால் போதும், குழந்தைகளுக்கு உடனுக்குடன் சரியாகும். மற்றும் பெரியவர்களுக்கும் சுவாச கோளாறை சரி செய்யக்கூடியது. அதனால் தான் இதை வந்து பழைய முந்திய காலம் தொட்டு நம் பெருமாள் கோயில், அதாவது வந்து பாலாஜி கோயிலுக்கு சென்றமையில் அவைகள் தீர்த்தத்தில் கண்டிப்பாக துளசியை கலந்துதான் கொடுப்பார்கள். அவ்வாறு துளசி சிறிது சேர்த்தும் போது கூட நமது சுவாசம் நன்றாக இருக்கும். இதனையே பலரும் பயன்படுத்தி வருகின்ற தெரிஞ்ச தெரியாமல் நமக்கு அன்றைய முந்தைய காலந்தொட்டு நமது துளசி பயன்படுத்தப்பட்டு வந்தது. இப்போதுதான் அதன் அருமை நமக்கு தெரிய வருகின்றது. நம் கோயில்களில் அன்றாடம் பெரியவர்களால் பயன்படுத்தப்பட்டு வந்தது. இதன் முக்கியத்துவம் உண்டு. மற்றும் இது வந்து வேப்பிலை சாற்றுடன் கலந்து சாப்பிட உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கும். எனவே இது உயர் அழுத்தம் உள்ளவர்களும் பயன்படுத்தலாம். இதன் சாறையும் வேப்பிலை சாற்றையும் இரண்டையும் சேர்த்து நன்றாக சாப்பிட்டு வர ப்ரெஷர் குறையும்.